ஹாய் கைஸ், ராயலோவில் கடந்த 3 மாதமாக ஏன் 4 மாதமாக கூட நிறைய பேருக்கு சேலரி வரல. இந்த லட்சணத்தில் விஸ்வரூப மேளா அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து நிறைய பேர்கிட்ட வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் பெரிய காமெடி என்ன அப்படின்னா, சேலரி போடாமல் நீங்கள் ரெஃபரல் பண்ணுங்கள், ரெஃபரல் பண்ணுங்கள், ரெஃபரல் பண்ணுங்கள், கம்பெனியை நம்புங்க, நம்புங்க, நம்புங்கங்கிறாங்க. எப்படி நம்புவாங்க, எப்படி ரெஃபரல் பண்ணுவாங்க? சேலரி போட மாட்டீங்க, ஆனால் வந்து எல்லோரும் 100 பேர், 150 பேர் ரெஃபரல் பண்ணணும். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எங்கே ஓடுறதுக்கா? ஆரம்பத்தில் எல்லோரையும் சேர்க்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்க, ரெஃபரல் கட்டாயம் கிடையாது, ரெஃபரல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி 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 ஆள் சேர்த்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, பணம் பத்தலை அப்படின்னோடனே கண்டிப்பாக வந்து ரெஃபரல் பண்ணியே ஆகணும், கண்டிப்பாக ரெஃபரல் பண்ணணும். 52 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக வந்து நியூ ஐடி போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெஃபரல் கட்டாயப்படுத்துகிறாங்க. ரீசன் வேறு சொல்கிறாங்க, ஒரு குழந்தை பிறக்கும்போது ஆரம்பத்தில் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணணும், போக போக அது கண்டிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எல்லோரையும் நாங்கள் வந்து அவங்க ஓப்பனாகவே சொல்கிறாங்க, நாங்கள் வந்து உங்களையெல்லாம் இழுக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி சொன்னோம், இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெஃபரல் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண கொடுப்போம், அப்போ தான் உங்களுக்கு வருமானம், இல்லைனா உங்களுக்கு வருமான வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் பெரிய காமெடி என்னென்னா, விஸ்வரூப மேளா வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சரியாக சேலரி போடாததுனால சரியான வசூல் கிடையாது. அதாவது நிறைய ஐடி, புது ஐடி நிறைய சேர்க்க முடியல. விஸ்வரூப மேளா போட்டதுக்கு காரணமே வந்து நிறைய பேர் சேருவாங்க, அந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் விஸ்வரூப மேளாவில் சேலரி போடாததுனால நிறைய பேர் ஆள் சேர்க்கலை. சேர்க்குறவங்களே வந்து நான் 100 பேர் சேர்த்தேன், 200 பேர் சேர்த்தனும் மாறு தட்டிக்கிறாங்கள்ல, அவங்களே இந்த விஸ்வரூப மேளா ஆள் சேர்க்கலை. காரணம்னா அவங்களுக்கே தெரியும், அவங்க மனசாட்சிக்கு தெரியும், யாருக்கும் சேலரி சரியாக போடலை, இவங்க எஸ்கேப் ஆக போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அதனால் வந்து சேர்த்தா நம்மளும் சேர்ந்து மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய லீடர்ஸுகளே யாரும் வந்து ரெஃபரல் பண்ணலை. ஏதோ வந்து இந்த அறவேக்காட்டுத்தனமாக இருக்காங்கள்ல, அவங்க மட்டும் ரெஃபரல் பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறாங்க, இது கன்ஃபார்ம். இப்போ விஸ்வரூப மேளாவில் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, காரணம் அவங்களுக்கு தேவையான பணம் சேரலை. சேர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமும் வந்து சேரலை அப்படின்னா மீண்டும் மீண்டும் வந்து கட்டாயப்படுத்தி ரெஃபரல் பண்ண சொல்லுவாங்க. அப்படி ரெஃபரல் பண்ணும்போது எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆக போகிறது கன்ஃபார்ம். இதில் எந்த மாற்றமும் இல்லை, யாரும் இதில் சேர்ந்து மாட்டிக்காதீங்க, தயவு செய்து சேர்ந்து மாட்டிக்காதீங்க, யாரும் ஆளும் சேர்க்காதீங்க. ஆள் சேர்த்திங்கன்னா நீங்கள் தான் அந்த பணத்தை உங்கள் நண்பருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும்.